Hey, welcome back to my channel. நீங்களா எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மொச்ச மசாலா குழம்பு. இது பச்சை மொச்ச கொட்டையில பண்றது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த விண்டர் சீசன்ல தான் இந்த பச்சை மொச்ச கிடைக்கும். மொச்சையில ரொம்ப புரோட்டீன் இருக்குது. அதனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு பண்ணா டேஸ்டாவும் இருக்கும். குயிக்கா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு கால் மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, ஏன்னா மொச்சை வந்து கேஸு, அதனால இஞ்சி போட்டுன்னா வாசனையாகவும் இருக்கும், கேஸுக்கும் நல்லது. ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். பாருங்க இதென்னா நைஸாக அரைச்சிண்டாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாண்டி வச்சிருக்கேன். அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சி எடுத்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 வெந்தயம் நிறைய போடுறேன். எல்லா பருப்பெல்லாம் நல்லா செவக்கணும். பருப்பு நல்லா செவந்துருச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வரைஞ்சிடணும். இப்போ வெங்காயம் நல்லா வரைஞ்சியாச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதுவும் நல்லா வரணும். இப்போ தக்காளி நல்லா வரைஞ்சிருக்குங்க. ஒரு 2 குடி பச்சை மொச்சைக்கொட்டை எடுத்து அதை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு அப்படியே இப்படி எடுத்தால் தோல் வந்துடும். தோலோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கேஸாக இருக்கும், வேகிறதுக்கும் டைம் ஆகும். இதை தோலை எடுத்துட்டிங்கன்னா ஊற வச்சாலே அப்படியே இப்படி பிடிச்சி இப்படியே நமக்குனாலே தோல் வந்துடும். இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும். இதை மாதிரி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சு தோல் நிற்கிய பச்சை மொச்சைக்கொட்டை அதை இதில் போட்டுக்கிறோம். இதெல்லாம் இந்த விண்டர் சீசனில் தான் கிடைக்கும். அது கிடைக்காதப்போ நீங்கள் காஞ்சி மொச்சை கொட்டையை ராத்திரியெல்லாம் ஊற வச்சு அதை இதே எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இந்த மொச்சை கொட்டையை 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. அதை நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு வதக்கிக்கலாம். இதை கத்திரிக்காய் போடாமலும் எதுவும் பச்சை மொச்சை கொட்டையும் செய்யலாம். கத்திரிக்காய் போட்டு செய்யணும்னா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதை 2 நிமிஷம் வதக்கி வச்சுருக்கீங்க. கத்திரிக்காயை 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த அரைச்ச மசாலா விழுதை இதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் பச்சையாக அரைச்சதுனால 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் பூண்டு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பூண்டு போட்ட இந்த மொச்சையெல்லாம் பயந்துருக்கு. இதில் கேஸ் இருக்கிறதுனால நல்லா பூண்டு போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்டாகவும் இருக்கும். இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டிங்கன்னா இட்லி தோசை சாதத்தோட எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சாதம் கலந்து எட்டு மணி
வேலைக்கு வரவா நன்னா இருக்கும் மத்தியானம் அது ஊறி அந்த சாதம். இப்போ இதை 2 நிமிஷம் நன்னா வதக்கியாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் இந்த குழம்புக்கு 1/4 ஸ்பூன் சாம்பார் மிளகா அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் மிளகா அப்படி, தனியாக அப்படி, சீரா அப்படின்னா அப்படியும் போட்டுக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் சாம்பார் மிளகா அப்படி போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை ஊற வச்சு 2 டம்ளர் வர அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவு புளி தண்ணியை கரைச்சிக்குங்க. இது சில பேர் புளி விடாமையும் பண்ணுவாங்க. இந்த மசாலா குழம்பு புளி விட்டால் நல்லா அது கொதிச்சு கத்திரிக்காயோட சாப்பிட்றது அந்த ஆப்பிள் அப்படியே செப்ப கொட்டின்னு சாப்பிடுவோம், அவ்வளோ நல்லா இருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதெல்லாம் ஒரு மூடி போட்டு இந்த மூடி நல்லா கொதித்து எல்லா காய் பருப்பெல்லாம் வந்து வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டு அப்புறம் பார்க்குறாங்க. இது நல்லா கொதித்து நல்லா திக்காயிட்டு மொச்ச மசாலா குழம்பு ரெடி. கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.